ஓம் சாந்தி. அனைவருக்கும் சிரேஷ்டமான காலை வணக்கம். மகாதானி ஆவது என்றால் நமது மூத்த ராஜ யோகினி தாதி பிரகாஷ்மணிஜியின் உரையை இப்பொழுது கேட்கலாம். வாருங்கள். தலைப்பு: ஆன்மீக சக்தியின் வாயு மண்டலத்தை வைப்ரேஷனை உருவாக்குவதுதான் உண்மையான சிரேஷ்டமான தானமாகும், அதுவே மகா தானமாகும் என்கிறார் தாதி அவர்கள். மேலும் தாதி கூறுவதாவது, பாபா நம் அனைவருக்கும் குஷி என்ற கஜானா மூலம் நிரப்பி இருக்கின்றார். மேலும் நம்மிடம் அநேக விதமான ஆசைகளையும் வைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் பாபாவிற்கு சமமாக ஆவதற்காக அநேக விதமான அறிவுரைகளையும் தருகின்றார். நம் அனைவருக்கும் மனதில் இந்த மாதிரியான கேள்வி இருக்கிறது, எண்ணம் எவ்வாறு வருகிறது? பாபா நம் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்து ஞானத்தால் அலங்கரிக்கிறார். நம்மை பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கின்றார். பாபா குழந்தைகள் மீது எவ்வளவு ஆசை வைத்து உள்ளார். மேலும் முயற்சியும் புருஷார்த்தமும் செய்ய வைக்கின்றார். ஆனால் நாம் பாபாவிற்கு நமது சூட்சுமமான முயற்சியின் மூலமாக அவர் விரும்புவதை கொடுக்கின்றோமா, செய்கின்றோமா? இதுவரை என்னிடம் என்னென்ன சம்ஸ்காரங்கள் இருந்ததோ அதனை முயற்சி செய்து மாற்றம் செய்து வெற்றியடைந்து இருக்கின்றோமா? மேலும் என்னிடம் வேறு என்னென்ன சம்ஸ்காரங்கள் உள்ளது என்பதனை சூட்சுமமாக சோதனை செய்து பாருங்கள். அவ்வாறு சோதனை செய்யும் போது அனைவரும் எனது முயற்சிக்காக என்ன சான்றிதழ் தருவார்கள் என்று சிந்திக்க வேண்டும். நான் பாபாவிற்கு முன்னால் எவ்வாறு விரும்புகிறாரோ அவ்வாறு அந்த சக்தி நிறைந்த கண்ணாடியில் நமது முகம் தெளிவாக தென்படுகிறதா என்று பாருங்கள். அதாவது நமது சம்ஸ்காரம் பாபாவிற்கு முன்னால் எவ்வாறு எந்த அளவிற்கு பார்க்க முடிகிறது? வார்த்தை என்னமோ பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் என்பதுதான். ஆனால் பாபா சமம் ஆகுக என்ற வார்த்தையில் அனைத்து முயற்சியின் முழு மாற்றத்தையும் கொண்டு வர விரும்புகின்றார். முதலில் பாபாவிற்கு சமமாக ஆவதற்கு நம் அனைவரின் புத்தியும் ஒரு பாபாவிடம் நிரந்தரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதா? பாபாவின் விதவிதமான மகா வாக்கியங்களை முரளியை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது பலவிதமான வீணான சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறதா என்று சுயம் சோதனை செய்து பாருங்கள். ஏனெனில் வீண் எண்ணங்களால் அநேக விதமான சக்திகள் வீணாகி விடுகிறது. இதில் சுய சிந்தனைக்கு பதிலாக தேவையற்ற வீண் எண்ணங்களை சிந்தனை செய்வதால் நமது சக்தி நேரம் அனைத்தும் வீணாகி விடுகிறது. நாம் அனைவருமே பாபாவின் ஒரே யக்ஞத்தில் இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நமது ஆன்மீக அதிர்வலையின் சக்தியும் பலமும் நிரப்புவதற்கு பதிலாக வீண் சிந்தனைகளால் நமக்கு நஷ்டம் தானே ஏற்படுகிறது. எனவே
நமது ஆன்மீக அதிர்வலையின் சக்தியும் பலமும் நிரப்புவதற்கு நான் பொறுப்புதாரியாக இருக்கின்றேன் என்று நம்மை நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஆன்மீக தன்மையை நிரப்பும் போது அந்த வைப்ரேஷன் ஆன்மீக பார்வை சக்தி அனைவருக்கும் கிடைக்கும். இதுதான் நமது விசேஷமான சேவை. எப்போது நாம் நமது ஆன்மீக தன்மையின் சக்தியால் ஒருவருக்கு லைட் மைட் அதாவது ஒளி மற்றும் சக்தி அதிர்வலைகளை வழங்குகின்றோமோ இதுதான் உண்மையிலும் உண்மையான மகா தானமாகும். அதாவது இதுதான் நமது யோகத்தின் சக்தியாகும். ஏனெனில் நமது ஆன்மீக சக்தியால் அன்பான பாபாவிடம் மூழ்கி விடுகிறோம். யார் சுயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றார்களோ மற்றவர்களின் மாற்றத்திற்கு பிரேரணை தருவார்கள், அறிவுரை வழங்குவார்கள். பலத்தை கொடுப்பது என்றால் இவர்களை யக்ஞத்தின் இரட்சகர்கள் அதாவது பாதுகாவலர்கள் என்று நாம் அழைக்கலாம். நாம் அனைவரும் யக்ஞத்திற்கு பாரமாக இருக்கிறோமா அல்லது யக்ஞத்தினை பாதுகாப்பதற்கு பொறுப்பாளராக இருக்கிறோமா? இதற்காகத்தான் அன்பான பாபா குழந்தைகளிடம் கூறுகின்றார், குழந்தைகளே எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அடிக்கடி தந்தையின் நினைவில் அமர்வதற்கு முழு கவனம் கொடுங்கள் என்று. ஒவ்வொருவரும் காலையில் இருந்து இரவு வரை அடிக்கடி சூட்சுமமாக சோதனை செய்யுங்கள். அதாவது தனது யோகத்தின் சக்தி ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதத்தில் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்று. எனக்கு அந்த யோகத்தின் ரசனை அல்லது சக்தி எவ்வளவு தூரம் ஈர்க்கப்பட்டுள்ளது? எனக்கு யோகத்தில் ஈர்ப்பு இருக்குமேயானால் வீணான சங்கல்பம் குறைந்து அது இல்லாமலேயே ஆகிவிடும். இதனைத்தான் கூறப்படுகிறது யோகி வாழ்க்கை என்று, அன்பான வாழ்க்கை என்று. புரிகிறதா? நல்லது. ஓம் சாந்தி. இவ்வாறு தாதி பிரகாஷ் மணிஜி அவர்கள் மகா தானத்தை பற்றி சிறப்பாக உரையாற்றி இருக்கின்றார்கள். நாமும் இதனை கேட்டு உணர்ந்து புரிந்து அந்த உண்மையான மகாதானியாவதற்கான யோகி வாழ்க்கையை மேற்கொள்வோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.